இந்த வீடியோவில் வந்து ரெண்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டரிங் வந்து நம்ம ரெண்டு மூணு டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணலாம், இன்னொன்று வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம். இப்போ அது ரெண்டு ஃபார்மேட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ரெண்டரிங் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனிமேஷன் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிம்பிள் அனிமேஷன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணோம். ஸோ இதை ரெண்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இதை வந்து வீடியோவாக ரெண்டர் பண்ணோம். சில டைம் நம்ம எங்கே கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இமேஜாக ரெண்டர் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ரெண்டுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுன்னா காம்போசிஷனில் ஆட் ரெண்டருக்குன்னு கொடுத்தோம்னா இது ரெண்டர் அதில் போய் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. நான் பழசெல்லாம் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு செட்டிங்ஸ். ஸோ பெஸ்ட்டு செட்டிங்ஸுங்கிறது என்னென்னா இப்போ டிஃபால்ட்டாகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன தான் பண்ணணும்னா பெஸ்ட்டு செட்டிங்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பெஸ்ட்டு செட்டிங்ஸுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். டிராஃப்ட்னா நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக, நம்ம அவுட்புட் எடுத்து செக் பண்ணணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக வயர் ஃப்ரேம்னாலும் கொஞ்சம் லோயஸ்ட், எதை விட லோயர் நான் பெஸ்ட்லேயே கொடுக்குறேன். சப்போஸ் வந்து ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணணுன்னா ஆஃப் ரெசல்யூஷன்னா ஆஃப் கொடுத்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா 960x540 ரெசல்யூஷனில் நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகும். நான் ஃபுல் குவாலிட்டி கொடுத்துக்கிறேன். தென் ரீட் ஓன்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னா ப்ராக்ஸி செட் பண்ணாலோ எஃபெக்ட் செட் பண்ணாலோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். பட் நம்ம அது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது எல்லாமே நம்ம இன்டர்னலாக மாற்றிடுவோம். ஸோ மெயினாக நம்ம இங்கே பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா நம்மளோட டியூரேஷன் டைம். ஸோ டியூரேஷன் டைம் இந்த அப்புறம் ஃப்ரேம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரேம் வந்து நார்மலாக இது இது வந்து 24 ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் வீடியோ ஏதாவது எடுத்து நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே போய்ட்டு யூஸ் திஸ் ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஃப்ரேம் கொடுக்குறோமோ அது மாறிடும். டிஃபால்ட்டாக நான் 24 இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம டோட்டலாக என்ன அனிமேஷன் பண்ணிக்கோமோ அதோட ஸ்டார்டிங் டைம் 00, இது என் டைம் வந்து 10 செகண்ட் 01 மில்லி செகண்ட்ஸ். சரிங்களா, இது நார்மலாக வந்து நம்ம டோட்டல் டியூரேஷன் வந்து 02 இருக்கும். நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது ஒரு மில்லி செகண்ட் வந்து கம்மியாக தான், அதாவது ஒரு ஃப்ரேம் வந்து கம்மியாக தான் ரெண்டர் ஆகும். அதனால் அந்த டைமிங் நம்ம பார்த்துக்கணும். சில சமயம் நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ரேமை பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் மிஸ் ஆகிடும். அதனால் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே, இது ஓப்பன் மட்டும் ஜஸ்ட் ஓகே பண்ண போதும். அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவுட்புட் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் ஏவிஐ ஃபார்மேட்டில் செட் பண்ணுறேன். ஏவிஐங்கிறது பெஸ்ட் குவாலிட்டி, இல்லைன்னா குயிக் டைமில் கொடுக்கலாம். இதுவும் வந்து பெஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து யூடியூப்புக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா HD 264 நம்ம ரெண்டர் பண்ணலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் ஃபைலோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் குயிக் டைம்லேயும் நம்ம எடுக்கும்போது இல்லைன்னா எம்பேக்கில் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், அவுட்புட்டோட சைஸு. பட் நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம டிவி இல்லைன்னா 2K 4K பண்ணணுன்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 264 இந்த இப்போ நான் வீடியோ குவாலிட்டியில் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மேட்டில் இப்போது H264 கொடுத்துட்டு இது வந்து நம்ம RGBA அப்படின்னா ரெண்டுக்கும் மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா RGBனா இது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் இருந்தால் அது காமிக்காது. டிரான்ஸ்பரண்ட்னால் சப்போஸ் அந்த லொக்கேஷன் மட்டும் இது மட்டும்தான் வரணும், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா RGB கொடுத்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆயிரும். வெறும் ஆல்ஃபா மட்டும் வேணும்னா இதை தவிர மற்றது இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா கொடுத்துக்கலாம். இது வந்து RGB ப்ளஸ் ஆல்ஃபானா இது வரணும், இப்போ இந்த ஆக்சுவல் அனிமேஷன் வரணும். பட் மற்றதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும்னா RGB. அது இமேஜ் ஃபார்மேட்டில் நான் பண்ணும்போது காமிக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து ஹெச்டி, அதாவது ஹெச்டி ஃபைல் 4K ஓப்பன் EXR சீக்வன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும், PNG சீக்வன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா சப்போர்ட்டட், மற்றதில் ஆல்ஃபா சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் அதை பண்ணும்போது காமிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், RGB ஃபைல் சைஸ் வந்து ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஓகே. இங்கேயும் ஓகே. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் நான் மை டாக்குமெண்ட்டில் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணுறேன். ஆஃப்டர் எஃபெக்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் சேவ் பண்ணுறேன். வீடியோ ஃபைல், ஓகே வீடியோ ஃபைல் சேவ் பண்ணுறேன். இப்போ இதுவே நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டூப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ பேரலராக ரெண்டுமே ரெண்டர் ஆகும்.
இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இமேஜ் சீக்வன்ஸ்க்கு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதில் போயிட்டு பிஎன்ஜி சீக்வன்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இதில் நான் ரெண்டர் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டை வந்து எடுத்து விட்றேன், மற்றதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக, இது மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் செட் பண்ணிட்டு இதில் போயிட்டு பிஎன்ஜி சீக்வன்ஸ். இப்போ நம்ம இங்கே கொடுக்கும்போது ஆர்ஜிபி அண்ட் ஆல்ஃபா இப்போ என்னேபிள் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி என்னேபிள் ஆகலை, ஏன்னா பிஎன்ஜி மட்டும்தான் ஆல்ஃபா வந்து சப்போர்ட்டட். இப்போ நான் ஆல்ஃபா கொடுத்துக்கிறேன், இப்போ ஜஸ்ட் ஓகே. இப்போ இது பார்த்திங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறனால இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் மாதிரி கேட்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நம்பர் கொடுக்கணும், இது எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்போ தான் அந்த நம்பர் பர்ஃபெக்டாக வரும். நான் என்ன பண்ணுறேன், இது இமேஜ் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து சீக்வன்ஸாக க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸ்குள்ளே இதுக்குள்ளே போயிட்டு சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரெண்டர் கொடுக்குறேன், இது ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபைல் ரெண்டர் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஃபைல் ரெண்டர் ஆகும்போது காமிக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோ ஃபைல் வந்து ரெண்டர் ஆகி முடிக்க போகுது. இப்போ முடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இமேஜ் சீக்வன்ஸ் வந்து எப்படி ரெண்டர் ஆகும்னு பாருங்கள். இப்போ ரெண்டர் ஆகட்டும், ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆனோன்னா, ஓகே ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை சேவ் பண்ணுற லொக்கேஷனில் போய், ஓகே நம்ம இங்கே தான் சேவ் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இதில் போய் பார்த்தோம்னா இமேஜ் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனி இமேஜாக வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை நம்மளுக்கு பார்க்கும்போது இதை வந்து நம்ம அடோப் ப்ரீமியரில் கொண்டு போய் வச்சுட்டு இதை வந்து ஒரு அனிமேஷனாக நம்ம எங்கே வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து பிஎன்ஜி சீக்வன்ஸ், மற்றதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம எங்கே ஃபிட் பண்ணோம்னா அது தெரியாது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஃபோட்டோஷாப்லேயே கொண்டு போனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிஎன்ஜி சீக்வன்ஸ் ஃபைல். இது பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்புட். ஸோ அந்த அனிமேஷன் வந்து நம்மளுக்கு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கிடச்சிருக்கு. இது லூப்பிங் மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே லூப் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ எந்த வீடியோ பண்ணுறோமோ அந்த வீடியோவில் சைட்லேயோ கார்னர்லேயோ எங்கேயாவது ஒரு ஜஸ்ட் ஒரு மியூசிக் மாதிரி செட் பண்ணோன்னா லூப் மாதிரி பண்ணிட்டா பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே வந்து இமேஜ் சீக்வன்ஸாக எடுத்துட்டோம்னா இது வந்து நம்ம டைரெக்டாக வச்சோம்னா அந்த இடத்துல சுற்றி கார்னரில் வந்து பிளாக் தெரியும். பட் இந்த மாதிரி இமேஜ் சீக்வன்ஸாக எடுத்தோம்னா பிளாக் தெரியாது, மற்றதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டரிங் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடுக்கும்போது மேக்ஸிமம் எப்போவுமே அது வந்து பெஸ்ட் குவாலிட்டி தான் தரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.